வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகழ் வாழ்க குருவே துணை. வளர்க வேதாத்திரியம், வாழ்க வேதாத்திரியம். அன்பார்ந்த சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்நிகழ்வை இறைநிலையும் குரு அருளும் சுக்குமமாக நிறைந்து சிறப்பித்து தருவாராக. வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. திருவள்ளூர் மண்டலம் மற்றும் அனைத்து அறக்கட்டளைகள் இணைந்து நடத்தும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைத்து பெருமக்களுக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். மகரிஷி போற்றும் பெண்கள் என்ற தலைப்பிலே சிந்திக்கலாம். மகரிஷி போற்றக்கூடிய பெண்கள் வரிசையில மிக மிக முக்கியமானவர்கள்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய தாயும் அவருடைய துணைவியாரானாகிய அன்னை லோகாம்பலம் தான், அம்மாவும் தான். மகரிஷியினுடைய வாழ்க்கையில அவங்க ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அவர்கள் இருவரும் உறுதுணையாக இருந்தாங்க. ஒரு மாற்றம் வருவதற்கு அவருடைய தாய் அடிப்படை காரணமாக இருந்தாங்க. ஆன்மீகத்துல ஒரு நாட்டத்தை உருவாக்குனாங்க. ஒரு பொருளாதாரத்திலையும் அவர்களுக்கு மகரிஷிக்கு கொடுத்துருக்காங்க, பெரும் பங்கு வகிச்சிருக்காங்க. சின்ன வயசுலேயே மகரிஷிக்கு அவர்களுடைய தாய் சிறு சிறு பஜனைகளை எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. மேலும் வந்து பொருளாதாரத்தை பற்றியும் குடும்ப சூழ்நிலைகள் பற்றியும் அவர்களுக்கு எடுத்து கூறியிருக்காங்க. மேலும் வந்து நல்ல ஒழுக்கத்தை பற்றியும் அறிவுரைகளையும் அவங்க நிறைய கொடுத்துருக்காங்க, அவருடைய தாய் தான். மேலும் அவருடைய துணைவியாரும் வந்து குடும்பத்தை பற்றியும் சமுதாயத்திலையும் சரி அவருங்க நிறைய பங்கு வகிச்சிருக்காங்க. மகரிஷியுடன் இணைந்து அந்த அன்பு பாசம் அந்த வகையில மகரிஷி இன்னொரு பாடலையும் அதற்கு தொடர்பு படுத்தி கூறியிருக்காங்க. மனவினை நிகழும் போது மகள் தனை பெற்றோர் நின்று கணவன் என்றொருவனுக்கு கையினில் நீரை வார்த்து பணம் அதை ஈந்தோ பெற்றோ பலர் காண சுத்தம் தத்தம் செய்வார் குணம் என்னும் நிலை கண்டோரும் இதை கொடுமையென்றெண்ணவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாடலை வந்து வேதனையோடு கூறுவதோட பணம் அதை ஈந்தோ பெற்றோ அப்படின்னும் பொழுது வரதட்சணை கொடுமையை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க மகரிஷி அவர்கள். பெண்கள் அந்த சமுதாயத்துல ஒரு சுமையாகவே கருதுறாங்க. பெண்கள்ல வந்து மென்மையாக ஏழ்மைன்ற காரணத்தை காட்டி அவங்களுடைய உரிமைகளை எல்லாம் மறுப்பதோடு பெண்ணோடு சேர்ந்து பொண்ணு பொருள் மண் இதை வரதட்சணையா பெறுறாங்க. இந்த முறையில பெண்களை வந்து பெற்றவர்கள் எவ்வளவு பாதிக்கிறாங்கன்றத வந்து நினைத்து மற்றவர்கள் யாரும் பாக்குறது இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் பெண் சிசு கொலையை பத்தியும் இந்த சமுதாயத்துல அதுல ஒரு கொடிய வழக்கமாக இருந்து வருகிறதுன்றதையும் குறிப்பிட்டு இருக்காங்க. பிறந்த குழந்தைய வந்து பெண் குழந்தைகளை வந்து கள்ளிப்பால வச்சு வாயில கொண்டு அவர்களை வந்து கொன்னுடுறாங்க அப்படின்னு இருக்காங்க. அதாவது அந்த 10 மாசம் சுமந்து எடுத்த அந்த பெற்ற குழந்தைய ஒரு சிலர் குப்பத்தொட்டியில பெண் குழந்தைகளை குப்பத்தொட்டிலையும் போடக்கூடிய அவல நிலையும் காண முடியுது. ஏன் அப்படின்னா நம்ம பட்ட கஷ்டம் அந்த குழந்தைகள் படக்கூடாதுன்றதுனால அவங்க வந்து அந்த மாதிரி செய்யறாங்க. இந்த நிலையெல்லாம் மாறணும், இந்த பெண்களுக்கு வந்து ஒரு சமுதாயத்துல ஒரு மதிப்பு ஒரு பெருமை அந்தஸ்து கிடைக்கணும் அப்படின்றத மகரிஷி அவர்கள் மிக அற்புதமாக வலியுறுத்தி இருக்காங்க. இந்த பெண் குழந்தைகளை எல்லாம் வந்து மிக சிறப்பாக வாழ வைக்கணும், சமுதாயத்துல ஒரு உயர்ந்த நிலையில கொண்டு வரணும் அப்படின்றத மகரிஷி அவர்கள் வலியுறுத்துறாங்க. மேலும் அந்த பெண்களுக்கு நடக்கக்கூடிய உடன்கட்டை ஏறுதல் என்ற ஒரு சதி என்ற ஒரு கொடுமையான செயலை பத்தியும் மகரிஷி அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாம் பெண்களுடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்கள். மகரிஷி அவர்கள் இந்த கொடுமைகளை எல்லாம் போக்கணும், அதாவது இந்த உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னும் போது கணவன் இறந்த உடனே உடலை வந்து மனைவியும் உடனே அந்த தீயில இட்டு உயிரோடு எரிச்சிருவாங்க. இந்த இது வந்து ஆங்கிலேயர் காலத்துல வந்து இந்த சட்டம் வந்து கொஞ்சம் நீக்கப்பட்டது. மீண்டும் அதை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு சில மதவாதிகள் வந்து கொண்டு வர பார்த்தாங்க. உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை வந்து அமல்படுத்த நினைச்ச மதவாதிகள் அந்த அவர்களுக்கு சாட்டை அடி கொடுக்கற மாதிரி மகரிஷி அவர்கள் வந்து ஒரு
கருத்து சொல்றாங்க. ஆண்கள் இறந்து விட்டால் பெண்கள் உடன்கட்டை ஏற வேணும்னா சட்டத்தை மீண்டும் கொண்டு வரீங்க. அதே போல மனைவி இறந்துட்டா கணவனும் உடன்கட்டை ஏறணும்ன்ற சட்டத்தையும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த மதவாதிகளுக்கு ரொம்ப தலகுனிவு ஏற்படுது. அதை வந்து மகரிஷி அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சமுதாயத்துல வந்து பெண்களுக்கு மட்டும் கற்பனரின்றதையும் கட்டாயப்படுத்துறாங்க. இது ஆணுக்கும் தான் அப்படின்னு இருக்காங்க. கற்பு நிலையென்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அது பொதுவில் வைப்போம் அப்படின்னு பாரதியின் புதுமை பெண் என்ற அழுத்தம் திருத்தமாக பாடியிருக்காங்க பாரதியார். இந்த சமுதாயத்துல இந்த நிலையையும் மாறணும், இந்த உண்மையே மகரிஷி அவர்கள் அழகாக இன்னொரு பாடல்ல சொல்லியிருக்காங்க. கற்புக்கு மதிப்பளிக்க இருபாலருக்கும் கடமை பொதுவே, எனினும் தவறவிட்டால் அற்புதமாய் இயற்கை அதன் ஆட்சி மென்மை. ஆணை விட்டு பெண்ணுக்கே சின்னம் வைக்கும் கற்பு திறன் போல் அவன் உலாவ சமூகத்தால் அவள் தூற்றப்படுவாள் அப்படின்னு அந்த பாடல்ல குறிப்பிட்டு இருக்காங்க. இந்த பாடல் வரிகளை எல்லாம் கேட்கும் போது கற்பு நெறி வந்து பெண்ணுக்கு மட்டும் இல்ல ஆணுக்கும் தான் அப்படின்றத வலியுறுத்திருக்காங்க. இந்த சமுதாயத்துல பெண் உரிமைகளையும் வந்து நம்ம பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுடைய உரிமைகளையும் கொடுக்கணும் அப்படின்றதாக இருக்குது. அந்த பெண்கள் வந்து நம் நாட்டினுடைய கண்கள். பெண்களினுடைய முன்னேற்றத்தை நம்ம வளர்ச்சியையும் பார்க்கும் பொழுது பெண்கள் உயர்ந்த நிலையில வரும்பொழுதுதான் நாட்டினுடைய வளர்ச்சியும் உயர்ந்த நிலைக்கு வரும் என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. அதற்கு தான் மகரிஷி அவங்க மனைவி நல வேட்பு நாள் அப்படின்றதையும், பெண்களுக்கு வந்து மனைவி தன்னுடைய மனைவியினுடைய பிறந்த நாளை வந்து ஆகஸ்ட் 30ஆம் தேதியை வந்து மனைவி நல வேட்பு நாளாக கொண்டாடுறாங்க. அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய நாட்கள் வருது கொண்டாடுறாங்க. மதர்ஸ் டே அதாவது தாய்க்கு ஒரு நாள் இருக்கு, எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நாள் இருக்கு. ஆனா ஒரு மனைவியானவள் நமக்கு உடன் இருந்து பணிவிடைகள் செய்து இந்த ஒரு நல்ல ஒரு மதிப்பு மிக்கவர்களாக குழந்தைகளை பெற்றெடுத்து சிறப்பான முறையில அவர்களுடைய செயல்களை ஆற்றி வருகிறாங்க. அந்த வகையில பெண்களை நம்ம மதிப்பு கொடுக்கணும் அப்படின்றதுனால இந்த மனைவிக்கு வந்து மனைவி நல வேட்பு நாளா கொண்டாடுறாங்க. அதுதான் வந்து அதுக்கும் ஒரு பாடல் எழுதியிருக்காங்க. பெற்றோரை பிறந்தகத்தை பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்த பெருநோக்கில் கடமையற மாற்ற பற்றற்ற துறவி என குடும்ப தொண்டேற்று பண்பாட்டின் அடிப்படையில் இணைப்பதியாய் கொண்டாள் என்ற பாடல்ல வந்து மகரிஷி அவர்கள் வந்து மனைவியை பத்தி மிக சிறப்பாக பெண்களுக்கு எந்த வகையில எந்த இதுல அடிப்படையில வந்து எவ்வளவு அழகாக மதிப்பளிச்சிருக்காங்கன்றத இந்த பாடல்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு கணவனும் தன் மனைவியை இங்கெல்லாம் வாழ்த்தி வணங்கணும் அப்படின்றதுக்காக இந்த பாடல்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கம்ப்யூட்டர் யுகத்துல போய் மிஞ்சான உலகத்துல நம்ம இதுவரை இருந்த ஆணாதிக்கத்துக்கும் பெண்ணடிமையும் ஒழிய வேண்டும்னு கூறுகிறாங்க. நிறைய மகான்கள் நிறைய சான்றோர்கள் எல்லாம் பெண்களுக்காக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஆனா அதை வந்து நடைமுறைப்படுத்த முடியுதா அப்படின்னு பார்க்கும்போது குறைவாக தான் இருக்கு. ஆனா நமது மகரிஷி அவர்கள் நடைமுறைப்படுத்த முடியும் என்பதை சாதிச்சே காட்டியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு பயிற்சிகளிலையும் பார்க்கும் பொழுது ஆழியாருக்கு வரும் மக்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அதிகமான மக்கள் யார் வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா பெண்களாக தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய மனவளக்கலை பயிற்சி வந்து பெண்களிடையே மிக வெகுவாக சிறப்பாக அது வந்து அடைஞ்சிருக்கு. அது எல்லாருமே வந்து உணர்ந்திருக்காங்க. பெண்கள் அப்படின்னும் பொழுது எங்கேயோ யாரோ அப்படி இருக்காங்க அப்படின்னு இல்ல, பெண்கள் வந்து நம்ப கூடியே இருக்காங்க. தாயாக, தாரமாக, நம்ம சகோதரியாக, நம்மளுடைய நம்ம குழந்தையாக, நமக்கு பேர பேத்தியாக அப்படி இருக்காங்க. ஒவ்வொரு வகையிலும் பெண்கள் நம்ம கூடயே தான் இருக்காங்க. அதனால நம்ம வந்து பெண்களுக்கு எப்பொழுதும் மதிப்பளித்து வாழணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த உண்மையை வந்து நம்ம மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. பெண்களுக்கு ஒரு ஏற்றம் வந்தால்தான் நம்ம பெண் சமுதாயத்திற்கு நம்ம ஒரு உயர்வளிக்கணும் அப்படின்னும் பொழுது பெண்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும், அந்த சம உரிமையும் வழங்கணும். இப்போ பெண்களுக்கு வந்து எந்த வகையில நம்ம மதிப்பளிக்க முடியும் அப்படின்னா பெண்களுக்கு கல்வி, பெண் கல்வி வந்து அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. அவர்கள் கல்வி கற்க வேண்டும், வேலை வாய்ப்புகளில் வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், மரபு வழி வந்து உரிமைகளை எல்லாம் கொடுக்கணும்,
அரசியல்ல அவங்களுக்கு சலுகைகள் கொடுக்கணும், சமயத்துறை சமயத்துறைகளிலும் அவர்களுக்கு சமுதாயத்திலும் அவர்களுக்கு சிறந்த மதிப்புகள் அளிக்கணும், சமமாகவும் நடத்த வேண்டும் அப்படின்றதான் குறிப்பிட்டிருக்காங்க. இப்ப மேலும் வந்து அவர்களுடைய பொருளாதார வலிமையும் நிலைநாட்ட வேண்டும், அவர்கள் உழைத்து உயர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகரிஷி அவர்கள். மேலும் பாத்தீங்கன்னா அவர்களுடைய உறுதியான அந்த அரசு அரசு நடவடிக்கைகள் அது எல்லாமே பெண்களுக்கு மதிப்பளிக்க கூடியதாக இருக்க வேண்டும், அவர்களுடைய உரிமைகளை வழங்க வேண்டியதாக இருக்க வேண்டும். இந்த வகையில பெண்களுக்காக குரல் கொடுத்தவர்கள் வந்து மகரிஷி முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க, அவர்களை நம்ம போற்றி வணங்கணும் அனைத்து பெண்களும். அந்த வகையில நம்ம மகரிஷி அவர்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவர்கள் பிறக்கும் பொழுதே அவர்களுடைய அன்னையினுடைய அவர்களுக்கு பெற்று தவமாய் தவம் இருந்து அவர்களுடைய அன்னை வந்து பெற்றாங்க மகரிஷிய. அவர்கள் வாழ்க்கையில வந்து பள்ளிக்கூடம் வந்து அவர்களுடைய வாழ்க்கையில செல்லும் பொழுது ஒரு மகரிஷி அவர்கள் வந்து அன்னைக்கு வந்து அவங்க கஷ்டப்படுறத பார்த்து உருகுறாங்க. இந்த வகையில பெண்கள் ஏன் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அம்மா ஏன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, குடும்பம் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னும் போது அவர்கள் ரொம்ப மன வருத்தம் ஏற்படுறது. மகரிஷியினுடைய பிறக்கும் போது மூணு பெண்கள் வந்து அவங்க இறந்துருச்சுங்களாம். எட்டாவது மகனாக வந்து மகரிஷி அவர்கள் பிறந்தாங்க. இப்படியாக வளரும் பொழுது எட்டாவது ஆண் குழந்தை எட்டி பார்க்கும் போது அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சான். அப்போ கூடுவாஞ்சேரியில வந்து அவங்க வந்து ரொம்ப மகரிஷிக்கு ரொம்ப அன்பும் பாசமும் கொடுத்து வளர்க்குறாங்க. அப்போ அந்த மகரிஷிக்கு வந்து பிள்ளைய வந்து எப்படி வளர்த்தாங்க அப்படின்னும் பொழுது குழந்தைக்கு எறும்பு கடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு மார்பு மேல மல்லாத்தி படுக்க வச்சு அப்படியே தட்டி மார்பு மேல தட்டி அப்படியே இது பண்ணினாங்களாம், அன்பாக அப்படியே வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எறும்பு கடிச்சிடக்கூடாது அந்த அளவுக்கு பாசமாகவும் அந்த அளவுக்கு வளர்த்துருக்காங்க. மேலும் மகரிஷி அவர்கள் வந்து மார்பு மேல படுக்கும் போது முன்னாடி இப்படி தட்டி தட்டி எப்படின்னு நெகிழ்வாங்களாம். அப்படின்னும் பொழுதும் அவங்களுடைய தாய் சின்னம்மையினுடைய முன்பல் வந்து விழுந்து ரத்தம் கொட்டிட்டே இருந்துச்சுங்களாம், முன்பல் விழுந்துருச்சுங்களாம். அப்ப கூட அதை ஒரு பெரிது கூட பெரிதுபடுத்தாம அவளுடைய அவர்களுடைய அன்னை வந்து அந்த ரத்தத்தை கூட பெரிதப்படுத்தாம குழந்தைக்கு அழுதே சொல்லிட்டு தலையை தடவி விட்டுட்டு இருந்தாங்களாம். அந்த அளவுக்கு அவர்களுடைய அன்னை வந்து அவர்களுக்கு குழந்தைய அன்போடும் பாசத்தோடும் வளர்த்து வந்தாங்க. மேலும் வந்து அன்னை லோகாம்பாளை பற்றி சொல்லும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில வந்து அன்னை லோகாம்பாள் மிக முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. ஒரு பெண் என்னும் பொழுது மகரிஷி அவர்கள் சிறு வயது முதலே அன்னை லோகாம்பாளிடம் வந்து மிகவும் விருப்பம் கொண்டிருந்தாங்க, அவர்களை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டும் அவங்க இருந்திருந்தாங்க. அப்போ கடைசியில வந்து மகரிஷி அவர்கள் அவர்களையே திருமணம் செய்து கொண்டாங்க. மேலும் வந்து பெண்ணினத்தின் பெருமை அப்படின்னும் பொழுது இரண்டாவது திருமணம் நடைபெறும் பொழுதும் கூட குடும்ப வாழ்க்கையில வந்து அவங்களுக்குள்ள வேறுபாடுகள் எதுவும் வரக்கூடாதுன்றது அவர்களுடைய உள்ளங்களை ஊடுருவி ஆராய்ந்து செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவர்களுக்கு ஏத்த மாதிரி அந்த அவர்கள் மனம் கோணாதபடி அவர்களுக்கு செயல்களை ஆற்றி மகரிஷி அவர்கள் நல்ல முறையில் நடந்துட்டாங்க. ரெண்டு பேருமே வந்து சிறப்பாக வச்சிருந்தாங்க. அந்த மகரிஷி அதுதான் குறிப்பிடுவாங்க, பரம்பொருளிலிருந்து பிரபஞ்சம் தோன்றியது என்பது எப்படி என்பது ஒரு தெளிவான விளக்கமும், அதுபோல் உயிர்கள் அனைத்தும் பெண்களிடமிருந்துதான் தோன்றியது என்ற விளக்கமும் சிந்தனையின் மூலமாக அவர்களும் முதலிடம் பெற்றதுனால பெண்களை வந்து மிகவும் மதிப்போடு நடத்தி வந்தாங்க. ஒருவர் மனம் நோகாதபடி வாழ்க்கை நடத்தணும்ன்ற பொறுப்புணர்ச்சியோட குடும்பத்தை நடத்தினாங்க. அதுக்கு ஒரு பாடலும் கூறியிருக்காங்க, பெண்ணினத்தின் பெருமதிப்பை உணர்ந்தே உள்ளேன் பேருலகில் வாழ்கின்ற மக்கள் எல்லாம், பெண்ணினத்தின் அன்பளிப்பே எனில் வேறென்ன பெருமை இதைவிட எடுத்து பேசுவதற்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அது அந்த அடிப்படையில பெண்களை வந்து மிக சிறப்பாகவும் உயர்வாகவும் மகரிஷி அவர்கள் வச்சிருந்தாங்க. மேலும் வந்து ஒரு முறை வந்து பெண்ணின் பெருமையை பேசுவதற்காக மகரிஷி அவர்கள் 1973 மகாபலிபுரத்துல ஒரு வாரம் முதல் சிறப்பு பயிற்சியை நடத்துவதற்கு ஒரு நாள் சீர்காழியை அடுத்த வைத்தீஸ்வரன் கோயில முதல் முழு நாளும் ஒரு கருத்தரங்கு நடந்தது. மகரிஷி நிகழ்ச்சியில பல பேர் கலந்து கொண்டாங்க. சென்னையிலிருந்து ஒரே ஒரு பெண்மணி மட்டும் வந்திருந்தாங்களாம். அவர்கள் அனுபவ உரையினை கூறினாங்களாம்.
இறுதியில் நீங்க ஆண்கள் இத்தனை, மகரிஷி சொல்றாங்க, நீங்க ஆண்கள் இத்தனை பேர் வந்திருக்கீங்க, தனியாக தான் வந்திருக்கீங்க, ஆனா நீங்க உங்க மனைவிய வந்து மனைவியை சகோதரியை தாயை ஏன் அழைச்சு வரல அப்படின்னு கேக்குறாங்க. சினிமாவுக்கோ பீச்சுக்கோ எல்லாத்துக்கும் நீங்க அழைச்சிட்டு போறீங்க, இது மட்டும் என்ன தாழ்வா அப்படின்னு கேட்டிருக்காங்க மகரிஷி. அதற்கு வந்து ஒரு நல்ல கேள்வியா கேட்டிருக்காங்க, ஒரு ஆன்மீகத்துக்கு வந்து பெண்கள் தேவையில்லைன்றத கருத்தை வந்து தோன்றி நிலைத்திருந்தது, அதை வந்து மாற்றணும், அப்போ எந்த அறிவாளியும் பெண்ணினுடைய பெருமையை உணரலையோ, அந்த அறிவாளியே இந்த பெருமையை உணரலையோ, அவங்க வந்து இந்த நாட்டுல எந்த பெண்களையும் மதிக்கலையோ, அந்த நாடு வந்து உயர்வதில்லை அப்படின்னு சொன்னாங்க. எந்த ஞானி பெண்களை மதிக்கிறாரோ, எந்த ஞானிக்கு பெண் உதவியாக இருந்தாலோ, அவரால் தான் சாதனை புரிய முடியும் அப்படின்னையும் தெளிவாக அந்த கூட்டத்தில் விளக்குனாங்க. அவருடைய போதனையிலையெல்லாம் இந்த உலகம் வந்து ஏற்றுக்கொண்டது. அப்போ அவரால் வந்து இந்த ஆன்மீக சிறப்பை முழுமையாக எய்த முடிந்தது இந்த இந்த அந்த கூட்டத்தில் மகரிஷி அவர்கள் அந்த இறுதியாக அந்த உரையை குறிப்பிட்டிருந்தாங்க. ஏன் அப்படியே அப்படின்னும் பொழுது பெண்களுடைய மதிப்பை வந்து அவங்க உணரணும் அப்படின்னும் பொழுது அதுல இருந்து நிறைய பெண்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மகரிஷி அவர்கள் வந்து பெண்களினுடைய பெருமையை வந்து உலக அளவுக்கு போற்றணும் அப்படின்றத வந்து மனதில் வந்து ஆணித்தரமாக அதை குறிப்பிட்டு இருந்தாங்க. அதுக்குதான் மகரிஷி அவர்கள் ஒன்று சொல்லுவாங்க, உலகம் பொது அருள்நெறி சமயம் கொண்டு வரணும் அப்படின்னுவாங்க. தாங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்குறாங்க, ஒரு பெண் கேட்குறாங்க அப்படி வெளிநாட்டில் இருக்கும்பொழுது. அதற்கு மகரிஷி அவர்கள் கூறின கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்து மதத்தில் உள்ள நம்பிக்கை, கிறித்துவ மதத்தில் உள்ள தொண்டு, இஸ்லாமிய மதத்தில் உள்ள தொழுகை, ஜைன மதத்தில் உள்ள ஜீவகாருண்யம், புத்த மதத்தில் உள்ள ஆராய்ச்சி அப்படின்னு சொன்னாங்க. இதையெல்லாம் அடங்கியது தான் என் மதம் அப்படின்னும் ஆழமாக சொன்னாங்க. அந்த பதிலை கேட்கும்போது எல்லா மதங்களினுடைய சாரமும் ஒன்றே அப்படின்றத மகரிஷி அந்த கூட்டத்தில் சொன்னாங்க. மதங்களின் சாரமாக அவர் கூறுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவம், ஆராய்ச்சி இவற்றால் இறையுணர்வு பெற்று அறிவில் வந்து முழுமை பெறு அடையிறதையும், மனித குலம் அனைத்தையும் மதித்து போற்றுவது, தற்காலத்திலோ பிற்காலத்திலோ தனக்கோ பிறருக்கோ தீங்கு விளைவிக்காத செயல் புரிவது, தனக்கும் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் உலகத்திற்கும் தொண்டாற்றுறது, மற்றவர்களினுடைய துன்பத்தை போக்குவது, உதவி புரிவது. இந்த வகையில மகரிஷி அவர்கள் வந்து மிக சிறப்பாக இந்த உலக பொது அருள்நெறி சமயத்தை கொண்டு வர்றாங்க. அதுல முக்கிய பங்கு வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு உண்டு. பெண்கள் வந்து மிக சிறப்பானவர்கள், அவர் மதிப்பு மிக்கவர்கள் என்பதையும் அந்த ஸ்பீச்ல கொடுத்துருக்காங்க. அந்த வகையில பெண்களினுடைய உரிமைகளை எல்லாம் பெண்களுக்கு கொடுக்கணும், பெண்களை வந்து மனித சமுதாயத்துல மதிப்படையணும், அவர்களுக்கு சுதந்திரமான ஒரு பிறப்புரிமையை கொடுக்கணும் அப்படின்றத மிக மிக அற்புதமாக வலியுறுத்தி இருக்காங்க. மகரிஷி பெண்களுக்காக ஆற்றிய பணி செயல்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. இதையெல்லாம் குறிப்பிட்டுட்டே போனோம்னா நாட்களே பத்தாது. அந்த அளவுக்கு மகரிஷி அவர்கள் நிறைய விஷயங்களையும் கருத்துக்களையும் கூறியிருக்காங்க. ஏன்னா எவ்வளவு சொன்னாலும் இந்த சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றத மகரிஷி ஆணித்தரமாக இருந்தாங்க. இப்போ பெண்களினுடைய அடிமைக்கு நிலைக்கு காரணம், முக்கியமான காரணங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பெண்களினுடைய உடல்வாகு, அந்த கர்ப்பம் தரித்தல், குழந்தை பேரு, வளர்ப்பு நிலை, பொருள் தேடல் காரணமாக தான் ஆண்கள் வந்து வெளியே செல்ல வேண்டிய நிலை ஏற்படுது. இப்போ இந்த இளமை பாரார் வளம் நசை என்ற ஒரு சங்க பாடல் வரி கூட அந்த பெண்களை பத்தி குழந்தை பருவத்துல தந்தையாலும் வளரும் நிலையாலும் கணவனாலும் வயது முதிர்ந்த பிறகு மகளாலும் இந்த மகன்களாலும் பராமரிக்கப்பட வேண்டிய நிலை ஏற்படுது பெண்களுக்கு. ஆரம்பத்துல பெண்கள் பார்த்தீங்கன்னா சுதந்திரத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் தான் என்ற நிலை இருந்திருக்கும். வேத காலங்கள்லாம் பெண்களுக்கு வந்து கணவன்மார்களை தேர்ந்தெடுக்கும் உரிமை இருந்தது. தற்காலங்கள்ல பாத்தீங்கன்னா அது மாறி அவர்களுக்கு வந்து உரிமைகள் மறுக்கப்பட்டது. சங்க காலங்கள்ல அங்க காலத்து பெண் கல்விகளை எல்லாம் மிக சிறப்பான நிலையில இருந்தது. தற்போது அது வந்து மறுக்கப்பட்ட ஒரு நிலையில இருந்ததுதான். அதுக்கு இப்பொழுது பெரும் அளவுல வந்து பெண் கல்வி வந்து நல்ல வரவேற்பு பெற்று இருக்கிறது. பெண்ணினுடைய பெருமைகளை பார்க்கும் பொழுது மகரிஷி அவர்கள் நிறைய பாடல்கள் கொடுத்துருக்காங்க. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, மனித இனத்தில் பெண்ணின்றி ஆணு கிடையாது, இருவரும் சமம், பெண் என்பவள் ஆணை விட உயர்ந்தவள் ஆவாள்,
இறைவனால் கொடுக்கப்பட்ட இனப்பெருக்கம் செய்யும் பொழுது பெண் இனத்திற்கு மட்டும் உரியதாகும் என்ற ஒரு தாயில் சிறந்த கோயிலும் இல்லை என்று இறைவனுக்கு இணையாக போற்றப்படுகிறாள். இந்த பாடல் வரிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெண்களை வந்து இறைநிலைக்கு சமமாக அதை கொடுத்துருக்காங்க. இப்போ அனைவருடைய உடலிலும் ஓடிக்கொண்டிருக்கும் வந்து ஒரு மூல ரத்தம் வந்து பெண்ணினுடைய ரத்தம் தான். அந்த ரத்தம் அன்பு, பரிவு, பாசம், பிறருக்காக தன்னை தியாகம் செய்தல் போன்ற பண்புகளை எல்லாம் உள்ளடக்கியது. ஆண்களை விட பெண்களிடம்தான் அதிகமா இருக்குது அப்படின்றதையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. பெண்கள் இந்த சமுதாயத்துல இரண்டாம் நிலை இனராக கருதப்படுறாங்க. அந்த நிலை மாற வேண்டும். பெண்கள் என்பவர்கள் வந்து பிறரை சார்ந்தே வாழ்ந்திருக்க வேண்டிய நிலை இருக்கு. அதையெல்லாம் வந்து மாற்றணும். நிறைய வேத காலங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மகளிர் மன்றங்கள்னு இருக்குமா, அது சுயவரத்தின் மூலமாக திருமணம் செய்வாங்களாம். அந்த உரிமை எல்லாம் அந்த காலத்துல வேத காலங்கள்ல இருந்தது. தற்போது அது பிறகு படிப்படியாக அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருந்தது அப்படின்றாங்க. இந்த வரதட்சணை மூலமாக கணவன் அடைதல், அந்த நிலைகளை எல்லாம் மாறி பெண் சிசுக்களை, இந்த மாதிரி நாட்டுல பல தர பல விஷயங்கள் வந்து நடைபெற்று இருக்கிறதுன்றதையும் நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டு இருக்காங்க. இப்படியாக பெண்களுக்கு வந்து நிறைய உரிமைகள் மறுக்கப்பட்டிருந்த காலங்கள்லாம் தாண்டி தற்போது ஒரு நல்ல நிலையை அடைஞ்சிருக்கும். அந்த வகையில பெண்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் வாழ்க்கையில நல்ல நிலையில அடைஞ்சிருக்கு. இப்போ தாய் சேய் நலம் பாராட்டல் அப்படின்ற ஒரு தலைப்புல மகரிஷி அவர்கள் வந்து கணவன் மனைவி தாம்பத்திய வாழ்வுல வந்து அன்போடு இருக்கும் நிலையில பெண்கள் கர்ப்பம் தரிக்கிறாங்க, அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வந்து ஊனம் இல்லாமல் நல்ல அறிவோட பிறக்குது அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் அஸ்வினி முத்திரை என்ற பயிற்சியை செய்தோம்னா தாய் வயிற்றில் குழந்தை நலமா வளரும்ன்றதையும் மனவளக்கலை மூலமாக அறிவுறுத்த வராங்க. அந்த அண்ணாமலையார் சதகம்ன்ற இது பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி நாளன்று பெண் கர்ப்பம் தரித்தால் தாயும் செய்யும் பாதிக்கும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. மாதவிலக்கு ஆகக்கூடிய நாட்களில் தலைமுறையை அழுத்தி வாரினாங்கன்னா அந்த சமயத்திலையும் கர்ப்பம் தரித்தால் குழந்தைக்கு வழுக்கத்துல வரும்ன்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. பாக்கு கடித்தால் பல் சொத்த விழும், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் பெண்களுக்காக அதை கொடுத்துருக்காங்க. அருட்தந்தை அவர்கள் வந்து மகரிஷி அவர்கள் நமக்கு எந்த அளவுக்கு பெண்களை பற்றி பெருமை மிக்க இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நமக்கு பெருமைப்படுத்தியிருக்காங்க. பெண்களினுடைய பெருமையை பற்றி சொல்லிக் கொண்டே போனால் நீண்ட நேரம் ஆகும். அந்த அளவுக்கு பெண்கள் ஆண்களை விட மேன்மைக்கான உரியவர்கள் தான். மனைவி நல வேட்பு நிகழ்ச்சியின் மூலமாக தான் பெண்களுக்கு நன்றி பாராட்ட வேண்டும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் தாய் தந்தையரை பேணுதல் பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்களுக்கும் சரியான உரிமை உண்டு, சம உரிமை உண்டுறதுன்றதை மிக அற்புதமாக வலியுறுத்தியிருக்காங்க. பெண்களுக்கு பெற சட்டம் இயற்றணும், அதே மாதிரி குழுவில் பெண்கள் இடம் பெற வேண்டும் எல்லா குழுக்களிலையும் அப்படின்னு, பொருளாதாரத்திலையும் மேன்மை அடையணும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. தனது தீர்க்க சரத்ன மகரிஷினுடைய தனது தரிசனத்தின் மூலமாக நிறைய விஷயங்களை மகரிஷி அவர்கள் குறிப்பிட்டு இருக்காங்க. அதுல மிக முக்கியமாக பெண்கள் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த சமுதாயத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவர்களை எவ்வாறு மேன்மைப்படுத்தணும், அதே சிந்தனையிலே இருந்து மகரிஷி அவர்கள் நிறைய பெண்களுக்காக நிறைய கருத்துக்களையும் பாடல்களையும் குறிப்பிட்டிருக்காங்க. பெண்கள் அப்படி சொல்லும் பொழுது இப்போ அவர்களுடைய தரத்தை உயர்த்தி பெரிய நிலையில வரணும், சமுதாயத்துல உயர்ந்த நிலைக்கு அடையணும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் வந்து எல்லா உள்ளங்களிலும் மனித குலத்தை தர்மங்களையும் காக்கணும், அதற்கு வந்து பெண்கள் உயர வேண்டும்ன்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ பெண்கள் அப்படின்னும் பொழுது பெண்கள் வந்து ஒரு கண்ணீர் வடித்து பெண்ணினுடைய பெருமை பாடி அங்க வந்து ஒளி விளக்கு விட்டு கொண்டிருக்காங்க. ஆனா பெண்களை வந்து நம்ம வந்து எப்பொழுதும் அவர்களை வந்து உயர்ந்த நிலையில வைக்கணும், ஒரு திட்டுவதோ அடிப்பதோ கொடுமைப்படுத்துவதோ இருக்கக்கூடாது. இப்போ ஒரு விஷயம் கூட குறிப்பிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னும் பொழுது, அதாவது 4 வயசுல ஒரு காயத்ரி மந்திரத்தை உபதேசத்தை பெற்றுக்கொள்கிறார் ஆதிசங்கரர். அப்போ ஆதிசங்கரர் வந்து 4 வயசுலயே காயத்ரி மந்திரம் கற்றதுனால
அவர்களுக்கு வந்து குருகுலத்திற்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படுது. அந்த சமயத்துல அவர்களுடைய தந்தை இறந்துடுறாங்க. அப்போ தந்தையை இறக்கும் பொழுது கணவனை இழந்து வாடுறாங்க அவங்களுடைய தாய், ஆதிசங்கரருடைய தாய். அப்படி தாய் வந்து இறக்கும் பொழுது பிள்ளையே குருகுலத்திற்கு அனுப்பணும், கணவனை இழந்தும் வாடுறாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில குழந்தைய வந்து, இல்ல நீ வந்து அவசியம் வந்து குருகுலத்துக்கு போகணும்ப்பா அப்படின்றத நிலையில அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ அந்த தாய்க்கு எவ்வளவு மன வலிமை உண்டு, கணவனையும் பிரிந்து குழந்தையையும் வந்து குருகுலத்துக்கு அனுப்புறமேன்ற ஒரு நிலையில ஒரு மன வலிமையோடு குழந்தை நீ மேலுக்கு வரணும், முன்னேறணும், ஒரு ஆன்மீகத்துல ஒரு சிறந்த நிலையை அடையணும்ன்றதுக்காக மகனை வந்து குருகுலத்துக்கு அனுப்பி படிக்க வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு தாயினுடைய உறுதிப்பாடு இருக்கின்றது. அதுதான் சொல்லுவாங்க, தாயே கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் முட்டைக்குள் இருக்கும் கருவுக்கும் உணவளிக்கும் ஈசன் என்னை விடுவானா என்று நீ தந்தை வழி செல் அப்படின்றதையும் கூறி ஒரு பாடல்கள், அபயனுடைய பாடல்களையும் கூறி அந்த ஒரு ஆதிசங்கரரை வந்து அந்த நிலைக்கு வந்து கொண்டு வராங்க. மிக சிறப்பாக இந்த மாதிரி பெண்கள் வந்து நம்ம தங்களுடைய குழந்தைகளை நல்ல வழி நடத்தி இருக்காங்க. அதையெல்லாம் பார்க்கும் பொழுது பெண்கள் எந்த அளவுக்கு உயர்வானவர்கள், ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை எந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில் வளர்த்திருக்கிறாங்கன்றத பார்க்கும் பொழுது நிறைய மகான்களாகட்டும் தலைவர்களாகட்டும் அவர்கள் எல்லாம் அந்த அளவுக்கு உயர்வதற்கு காரணம் அவர்களுடைய தாயாக தான் இருக்கும், ஒரு பெண்ணாக தான் இருக்கும். அந்த வகையில நம்ம பெண்களுடைய மதிப்பையும் பெருமையும் நம்ம உணரணும். பெண்கள் அப்படின்னும் போது பெண்ணினத்தை பற்றியே சொல்றாங்களே அப்படின்னா அந்த அளவுக்கு அவர்கள் சிறப்பு மிக்கவர்கள், அதையேதான் குறிப்பிட்டிருக்கோம். அத மகரிஷி அவர்கள் கூறுவாங்க, பெண்ணினத்தை பழித்தொழுதி பாடியுள்ளார், வேதமையால் அறிவு நிலை உணரா முன்னம். அதாவது அவர்களுடைய அறியாமை நிலையில பெண்ணினத்தை நிறைய பேர் பழித்தெழுதி பாடியிருக்காங்க. அவர்களுடைய வேதமையினால அந்த அறிவு நிலை உயர்ந்த பிறகு அப்படி பாடல அப்படின்றாங்க மகரிஷி அவர்கள். அப்போ அவர்களுடைய மதிப்பு பெருமை அதையெல்லாம் உணரும் பொழுது பெண்களை வந்து மதித்து நடப்பாங்க அப்படின்றதுதான் உண்மையா இருக்கு. சமுதாயத்துல அப்போ அந்த பேதமை இன்னும் மறையல அப்படின்றதாக தான் குறிப்பிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பேதமை அறியாமையே மாறணும், மாறினாதான் பெண்களினுடைய மதிப்பை உணர முடியும் அப்படின்றதும் குறிப்பிட்டு இருக்காங்க. மதமும் சடங்குகளும் என்ற தலைப்புல ஒரு உரையும் கொடுத்திருக்காங்க மகரிஷி அவர்கள். பெண்கள் தனது கணவன் பற்றியும் அதை வந்து தாலியை கழட்டணும் தேவையில்லைன்னு குறிப்பிட்டு இருக்காங்க. கணவன் நினைவாகவே அவர்கள் எப்பொழுதும் அதை வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து பெண்களை வந்து இந்த சமுதாயத்துல வந்து இரண்டாவது தரபட்சமாக நடத்தும் ஆண்கள், அதை அவர்களுடைய பெண்மையை வந்து மதித்து உயர்வாக அவர்களை வந்து நடத்தணும். மேலும் வந்து பெண்களுக்கான மதிப்புகள் அளிக்க வேண்டும் என்பதை மிக சிறப்பாக கொடுத்திருக்காங்க. பெண்ணிடம் கொண்டிருக்கும் மதிப்பு பாடல்கள் மூலம் பல பாடல்கள் மகரிஷி அவர்கள் பெண்ணினுடைய பெருமையை பற்றி கொடுத்திருக்காங்க. முதல்ல கொடுக்க வேண்டிய சிந்தனையே பாத்தீங்கன்னா பெண்ணினுடைய பெருமையாக தான் இருக்கும். மேலும் வந்து பெண்கள் வந்து அவ்வளவு சிறப்பு மிக்கவர்கள்ன்றத வந்து நிறைய பாடல்கள் மூலமாகவும் தன்னுடைய உரைகள் மூலமாகவும் நிறைய மகரிஷி அவர்கள் சிந்தனை விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்பீச்சுக்கெல்லாம் போயிருக்கும் போது அதையெல்லாம் மிக சிறப்பாக கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஒரு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு மிக்க அங்கீகாரமாக மகரிஷி அவர்கள் குறிப்பிடுவாங்க. பெண்கள் வந்து போற்றக்கூடியவர்கள், பெருமை மிக்கவர்கள் என்பதையும் சொன்னதுனால பெண்கள் அவருக்கு ரொம்ப பெண்களுக்கான பயிற்சிகளாக நிறைய இந்த எளிமுறை உடற்பயிற்சிகள்லாம் பெண்கள் அவசியம் கலந்து கொள்ளணும். அவர்களுக்கு ஆதி காலங்கள்ல தீட்சைகள் மறுக்கப்பட்ட காலங்கள்ல பெண்களும் இந்த தீட்சை முறைகளை கற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க, பெண்களுக்கு வந்து மாதவிலக்கு காரணமாக அவர்களுக்கு வந்து தீட்சைகள் மறுக்கப்பட்ட சமயங்கள்ல அந்த பெண்களுக்கு அந்த 3 நாள் 5 நாள் மட்டும் விளக்கிட்டு மற்ற நாள்கள்ல அவர்களுக்கு தீட்சை அளிக்கலாம், அந்த 5 நாட்கள் மட்டும் அவர்கள் சாந்தி தவத்திலேயே இருக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மேலும் அவர்களுக்கு எளிமுறை உடற்பயிற்சிகள் செய்து உடல் நலம் பெற வேண்டும் என்றும் காயகல்ப பயிற்சிகள் செய்து உயிர் வளம் பெற வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் அவர்கள் அகத்தவம் அகத்தாய்வு பயிற்சிகளை எல்லாம் செய்து மனவளம் பெற வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த வகையில பெருமை பெண்கள்ல வந்து மதித்து போற்றியனாலதான்
மகரிஷி அவர்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனாலதான் இந்த பயிற்சிகள் எல்லாம் பெண்கள் அவசியம் கத்துக்கணும்ன்றதையும் சொல்லியிருக்காங்க. பெண்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும்னா மனவளக்கலை பயிற்சி தான் முன்னேற்றும். அந்த வகையில பெண்களினுடைய தரம் உயரணும். பெண்கள் அவர்களுடைய தரம் உயர்ந்தால்தான் இந்த சமுதாயத்தினுடைய தரமும் முன்னேற்றமும், இந்த சமுதாயத்துல ஒரு அமைதியும் குடும்பத்துல ஒரு அமைதியும் நிலவ முடியும். அதற்கு ஆண்கள் வந்து பெண்கள் மதித்து மதித்து நடக்க வேண்டும், பெருமைப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு சம உரிமைகள் அளிக்க வேண்டும். வாழ்க வளமுடன். இத்துடன் கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்த அன்புள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். செவிமடுத்த அன்புள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.